ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான தபா ஸ்டைல் பன்னீர் மசாலா பார்க்க போறோம். வாங்க, எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ பன்னீர் மசாலா பண்றதுக்கு முன்னாடி பன்னீரை மேரினேட் பண்ணிக்கிறோம். 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு காரத்துக்கு ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க, உடையாம அளவுக்கு. பன்னீர் கியூப்ஸ் உடஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் பார்த்து ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த மசாலா பண்ணுறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பன்னீர் 100 கிராம் ஆல்ரெடி நான் காட்டினது மேரினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சிருக்கேன். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கீ ஆர் பட்டர் இது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், லவங்கம் இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எடுத்திருக்கேன். மசாலா பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், கரம் மசாலா, காரப்பொடி, கஸ்தூரி மேத்தி இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதனால ஒரு ஃப்ரைங் பேன் வச்சிருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம இந்த பன்னீர் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் வந்து ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். உங்ககிட்ட ஸ்கியூவர்ஸ் இருந்தால் ஸ்கியூவர்ஸில் அழகாக கோத்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட இல்லை, அதனால நான் டைரெக்டாக தவாவில் ஆட் பண்ணுறேன். நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும். ரப்பரி கன்சிஸ்டன்சியோட ரொம்ப பண்ணீங்கன்னா ஸோ 5 மினிட்ஸ் போதும். ஓகே, எல்லாம் ஆட் பண்ணி திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ திரும்ப ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மசாலா தாளிப்பு மசாலா எல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா பொரியணும், நல்லா ஃப்ளேவர் வரணும் உங்களுக்கு பொரிஞ்சு. அது வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா வந்து அந்த பட்டரில் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ அந்த மசாலாஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாத்துக்குமே வெங்காயத்தை நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நேச்சுரலாகவே உங்களோட கிரேவிக்கு ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். கஸ்தூரி மெத்தியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மசாலாவை இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ரிச்சாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா மசாலா சேர்ந்துருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பழுத்த தக்காளியாக 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். தண்ணி சுண்டி வரட்டும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ சூப்பராக சுண்டி வந்துருச்சு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி தழை ஆட் பண்ண போகிறோம் ஃப்ளேவருக்காக. நம்ம லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போவே நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை வந்து தண்ணி போட்டு நல்லா கரைச்சி ஊற்றிக்கிறேன். 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு கலந்து ஊற்றிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம ஊற்றிக்கணும். டபா ஸ்டைல்னாலே கடலை மாவு இல்லாமல் இருக்காது. ஸோ கடலை மாவு 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் போட்டுலாம். ஆல்ரெடி பன்னீரில் நம்ம சால்ட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். ஓகே, எல்லாம் போட்டுட்டு நல்லா உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே பத்தலன்னா போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பீசஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பன்னீர் பீசஸையும் நம்ம 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நம்ம வச்சிடணும். ஓகே, பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. பன்னீர் பீசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. அந்த மசாலா சேரங்கணும் இல்லையா பன்னீரில், அதனால ஸ்லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சிடலாம். ஸோ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிருக்கு. பாருங்கள் கலர்ஃபுல்லாக அந்த பட்டர்லாம் கக்கி வந்திருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்ல திக்காக வந்திருக்கு பாருங்கள்.
கடலை மாவு போடுறதால தான் உங்களுக்கு கிரேவி வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்கா சூப்பரா வந்திருக்கு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான தபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், அடிக்கடி பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.